நீங்க பர்சனல் லைஃப் தாண்டி பர்சனலா பிடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா இளையராஜா? இல்ல, அது என்னத்துக்கு தேவை? அது பேச வேண்டியது ஏன் வேலை இல்லை? ஒருத்தரை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லணும். இப்போ எம் ஆர் ராதாவை பத்தி நான் ஒரு இது பேசும்போது, அதை ராதா ரவி அதை வந்து கடுமையா எடுத்து, யாரை வந்த டாக்டர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னா பேசிட்டார். அது அப்போ அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் எனக்கு அப்படியே மனசில் போயிடுது. இவர் நண்பருங்கிற முறையில் நாங்கள் பல விஷயங்கள் பேசுகிறோம், அதையெல்லாம் வந்து மீடியா கிட்ட பேசினா என்னங்க அர்த்தம்? அவர் மேலே இருந்த நம்பிக்கை போச்சே அப்படின்னார். நம்ம இதெல்லாம் பேச மாட்டோம்னு சொல்லி தானே பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்கிறேன். அதை அப்படியே வெளியில் சொன்னால் என்ன அர்த்தம்? அது ராதா ரவிகிட்ட ஜெயலலிதாவுக்கு ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து எதிர்ப்பு வந்தது. அவருக்கு ஒரு நடிகருடைய மகன் என்ன சென்சேஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட கதை விட்றியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியப்பட்டு போனேன். என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பசங்க, அந்த பையன் என்னை வந்து கண்ணாமண்ணான்னு பேசினேன். அப்படி உனக்கு தெரியுமா குழந்தை இருக்குன்னு தெரியுமா அப்படி அப்படின்னு ரொம்ப கேட்டார். சென்சேஷனலாக இருக்கிறதுக்கு பேசுறியா அப்படின்னு அப்போ புரிஞ்சுது. சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது, அதனால் புரியுது. வயசுக்கு தகுந்த முதிர்ச்சி இருக்கணும், புரிஞ்சுது. சூப்பர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இளையராஜா அவர்களோட அசிஸ்டன்ஸ்லாம் எப்படி நடத்துவார் கூட இருக்கும்பொழுது? தெரியும், அவருடைய மெயின் அசிஸ்டண்ட்டாக அவருக்கு வந்து கற்றுப்பா இசையில் வந்து சினிமா இசைக்கு குருவாக இருந்தவர் ஜிகே வெங்கடேஷ். ஓகே, ஜிகே வெங்கடேஷ் வந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய உதவியாளராக இருந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி உதவி ஜிகே வெங்கடேஷ் தாஸ் டேனியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் தான். அந்த ஜிகே வெங்கடேஷ் யாருன்னாக்கா பாவ மன்னிப்பு படத்தில் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை அந்த பாட்டெல்லாம் அவர் தான் பாடினார். பல அற்புதமான இசைகள்லாம் அவர் தான் கொடுத்தார். அது மாதிரி அப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் போடுறதுக்கு ஜிகே வெங்கடேஷும் டாஸ் டேனியலும் தான் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவர் தான் இவருக்கு இசைக்கு குரு. அதே மாதிரி ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இளையராஜாவுக்கு வந்து பியானோ இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவங்களெல்லாம் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப இதாக தான் வச்சுருந்தார். உதவியாளர்களுக்கெல்லாம் நல்லபடியாக தான் வச்சுருந்தார். அதனால தான் அவருடைய ட்ரூப் இன்றைக்கும் இருக்குது, இருந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக. இளையராஜா மற்றும் வைரமுத்து இவங்க ரெண்டு பேருமே திருப்பியும் பேச்சப் பார்க்குற வாய்ப்பு இருக்கா? எதுக்கு தேவை? எதுக்கு தேவை? வைரமுத்துடைய தனி அவருடைய கவிதைகள், ஏஆர் ரகுமானோட போட்ட பாட்டுகள், நான் இன்றைக்கும் அந்த டூயட் படத்தில் அஞ்சலி அஞ்சலி பாட்டுக்கு அந்த வைரமுத்து எழுதின வரிகள் இன்னும் இப்போ மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு அப்படின்னு வரும் வரிகள் இருக்கும். மாமா அதெல்லாம் ஒரு உயர்ந்த கவிஞனால் தான் எழுத முடியும், உயர்ந்த கவிஞனால் தான் எழுத முடியும். அதுக்கு அந்த அளவு அந்த பிரமாதமான இசையை கொடுத்தார். அந்த காம்பினேஷன் அவ்வளோ பிரமாதமாக போச்சு, அந்த காம்பினேஷன் அவ்வளோ பிரமாதமாக போச்சு. வைரமுத்து ஒரு சுதந்திரமான வானம்பாடி, எதுக்காக இந்த இவங்க கூட்டுக்குள்ளே ரசிக்கிட்ட ஆளே தனியாக இருக்கணும்? வைரமுத்துவை நான் பல வகையில் ரசிக்கிறேன், பல வகையில் ரசிக்கிறேன். தமிழுக்கு புதுபூர்வம் கொடுத்தவர் அவர், வெள்ளிய புதுக்கவிதைகளுக்கு அவர்கள் அவர் கொடுத்த மரியாதை பெருசு. அவருடைய தனி கவிதைகள்லாம் நான் நிறையா பார்த்து பார்த்து இப்போ ரசிச்சிருக்கிறேன். இருக்கீங்க, அதனால் அவருக்கு இசையமைப்பாளர்கள் தேவையில்லை, அவரே போகணும். அவர் அவருடைய கவிதைகள் நிற்கும், இசையினால் அவருடைய கவிதைகள் நிற்கலை, அவருடைய கவிதைகள்னால இசைகள் நின்றது. வானம் இருக்க ஒரு போதி மரம்னு போது பாலசுப்ரமணியம் பாட்டியை நிறுத்திட்டார், பாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நிறுத்திட்டு எப்படி இந்த வரியை எழுதுனேங்க? வானமே எனக்கு ஒரு போதி மரம், அது எனக்கு ஆயிரம் கதைகள் சொல்லும். என்ன வரிகள், என்ன வரிகள்? வைரமுத்துக்கு இசையமைப்பாளர் தேவையில்லை, அதே மாதிரி இளையராஜாவுக்கு கவிஞர்கள் தேவையில்லை, ஏஆர் ரகுமானுக்கு கவிஞர்கள் தேவையில்லை. அவங்களுடைய இசைகள் அவங்கள தூக்கிட்டு போகும். திறமைசாலிகள், திறமைசாலிகள். மகாபலிபுரத்தில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சிற்பங்களை வடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். அந்த சிற்பி யாருன்னு நமக்கு தெரியாது, அவனுங்கெல்லாம் செய்யாததா? சங்க இலக்கியங்களை பாடிட்டு போயிருக்கானுங்களே, அவனுங்க எழுதாததா? எவ்வளவோ இருக்குதுங்க செல்வங்கள், சென்றிடுவேறு எட்டுத்துக்கும் கொண்டு வாருங்கள் நாரு பாரதி. நம்மக்கிட்ட இரு எட்டுத்துக்கும் போக வேண்டியதில்லை, நம்ம ஒரு திக்கம் ஒழுங்காக பார்த்தாவே நம்மக்கிட்ட இருக்கிறதே எக்கச்சக்கம். அதனால் இளையராஜா, ஏஆர் ரகுமான், வைரமுத்து இவங்கெல்லாம், கவிஞர் வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவங்கெல்லாம் பிரமாதமான ஒரு ஆட்கள். கற்பனைக்கு அப்பாற்பட்ட கவிஞர், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கவிஞர்.
ஆகியா அவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் மிக பிரமாதமான தொண்டுகள். அவங்களாம் நினச்சி பார்க்கணும். அவங்கள பற்றி 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டினது அவங்க தமிழ். இப்பேற்பட்ட விமர்சனம் வந்தாலும் அவங்களோட இசை அவங்க நிற்பாங்க. விமர்சனம் பண்ண நான் எல்லாம் போயிடுவேன், அவங்க நிற்பாங்க. சரி, ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூடன் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை, சி யூ டேக்கர் ஃப்ரம் மீ ராகுல் மற்றும் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.